வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று ஐநா மன்றத்தின் 51வது அமர்வில் இலங்கைக்கு எதிராக வைத்திருக்கக்கூடிய தீர்மானம் சில அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. இன்று பெரும்பாலாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் அல்லது செய்தி நிறுவனங்கள் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மையப்படுத்திய தகவல்களைத்தான் முதன்மைப்படுத்தி வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றன. இந்த தீர்மானத்திற்கு எதிர்வினையை ஸ்ரீலங்கா ஆற்றியிருக்கக்கூடிய விடயங்களும் இன்று பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையராக செயல்பட்டு கொண்டிருந்த மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவர் பல பதிவுகளை இலங்கையை மையப்படுத்தி வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பாக இலங்கையில் செயல்பட்ட அந்த இனப்படுகொலையில் முதன்மையாக இருந்து செயல்பட்ட 58 இராணுவ தளபதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 47 நாடுகளுக்கு அவர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்ல, ஐநா மன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய தீர்மானத்தை மையப்படுத்தி அவர் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கைக்கு எதிராக பல பதிவுகளை அதில் குறிப்பிட்டார். அந்த பதிவுகளில் பொருளாதார விடயங்களை மையப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்கின்ற தகவல்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது அவருடைய பதவிக்காலம் கடந்த 30ஆம் தேதியோடு முடிவிற்ற காரணத்தினால் பதில் ஆணையராக நடா அல் நசீப் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் இப்பொழுது இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஐநா மன்றத்தின் முன்பு வைத்திருக்கிறார். அதில் பல கவலை அளிக்கக்கூடிய செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமைகளை குறித்த விடயங்கள் அதிலே பெருவாரியாக பேசப்பட்டிருக்கின்றன. பொறுப்பு கூறல் விடயங்களை மையப்படுத்திய தகவல்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. பொருளாதார விடயத்தில் இலங்கையில் நடந்த ஆட்சி குளறுபடிகள், போராட்டக்காரர்கள் மீது எடுத்த நடவடிக்கைகள், பயங்கரவாத தடை சட்டம் தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய விடயங்கள், இவைகளை குறித்து ஒரு அழுத்தமான பதிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இலங்கைக்கு எதிராக வைக்கப்பட்ட தீர்மானத்திற்கு விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பல நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றன. இந்த ஐநா மன்றத்தின் முதல் நாள் நிகழ்வில் இலங்கைக்கு அதை இலங்கை சார்பு விடயங்களுக்கு முதன்மையிடம் கொடுக்கப்பட்டிருந்தது பலரை விழி உயர்த்த செய்திருக்கிறது. தமிழர்களுடைய விடயங்களை குறித்த ஒரு அழுத்தமான விடிவு கிடைப்பதற்கான களத்தை இது கொண்டதாக அமையும் என்கின்ற ஒரு தேடல்தான் இப்பொழுது எல்லோர் மனதிலும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஐநா மன்றம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பல நாடுகள் முன்வந்து நிற்கின்றன. ஜெர்மன் பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது இலங்கைக்கு எதிராக. பிரிட்டன் ஏறக்குறைய அதுபோன்ற கருத்துக்களைத்தான் வைத்திருக்கிறது. நியூசிலாந்து இலங்கைக்கு எதிரான கருத்துக்களை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு களத்தை இலங்கை ஆட்சியாளர்கள் கட்டமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இலங்கையில் நடைபெற்ற பொருளாதார வீழ்ச்சிக்கான களங்களை உருவாக்கியது பசில் ராஜபக்சே, மகிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே இவர்கள் மூவருடைய நிர்வாக திறனின்மை காரணமாகத்தான் பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி இலங்கை சென்றிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கைக்கு எதிராக வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் ஒரு அழுத்தமான தீர்மானமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பது இப்பொழுது புறந்தள்ளக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. சீனாவை பொறுத்தமட்டில் இலங்கைக்கு எக்காலத்திலும் நாங்கள் உதவியாக இருப்போம் என்கின்ற கருத்தை அது பதிவிட்டிருக்கிறது. இலங்கை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் நியாயமான நடவடிக்கைகளாக இருக்கிறது. எனவே அந்த நியாயமான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கான களத்தை எப்பொழுதுமே கையில் வைத்திருக்கிறோம் என்கின்ற ரீதியில் சீனாவை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அதுபோல வடகொரியாவை சார்ந்தவர்களும் இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள்.
ஈரான் நாட்டை சார்ந்தவர்களும் சூடான் நாட்டை சார்ந்தவர்களும் இலங்கைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். 2009 இலங்கை நடத்திய அந்த போர் ஒரு பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கின்ற கருத்தை அழுத்தமாக இந்த நாடுகள் பதிவிட்டு இருக்கின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டில் இந்த விடயத்தில் 46/1 என்கின்ற அந்த தீர்மானத்தை தாங்கள் புறம் தள்ளுவதாகவும் அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விடயங்கள் மிகவும் அதாவது கற்பனைகளை கலந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்கின்ற தகவலை இலங்கை சார்புடைய அலி சாஃப்ரி அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். எனவே இப்பொழுது உள்ள சூழலில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான், சூடான் போன்ற நாடுகள் முன் நிற்பதற்கான ஒரு களத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து இலங்கைக்கு எதிரான ஒரு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றன. இந்த சூழலில் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ் சொந்தங்கள் ஜெனீவாவின் முன் இருக்கக்கூடிய முருகதாஸ் அந்த திடலில் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் இலங்கையிலிருந்து தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் எடுத்து வைக்கப்பட்ட பல தகவல்கள் அல்லது சொல்லப்பட்ட பல செய்திகள் அவைகளில் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு அழுத்தமான பதிவுகளாக இருக்கிறது என்பதாகத்தான் நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. இதே கருத்தை தான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றது. இலங்கை ஆட்சியாளர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஐநா மன்றம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. எனவே இந்த சூழலில் ஐநா மன்றம் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தன்னுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறது. இலங்கை சார்பாக பேசிய அலி சாஃப்ரி அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கென்று தனி வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தமிழர்களை சந்திப்பதற்கு உறவுகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுபோல இலங்கையில் பல விடயங்களில் இதுவரை இல்லாத மாற்றங்களை இலங்கை ஆட்சியாளர்கள் கட்டமைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர் பதிவிட்டு ஐநா மன்றம் சொல்லக்கூடிய கருத்துகள் அல்லது ஐநா மன்றம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் ஒரு ஏற்புடைய கருத்துகளா என்கின்ற கேள்விகளைத்தான் அவைகள் எழுப்புகிறது என்கின்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். எனவே ஒட்டுமொத்தமாக தற்பொழுது வைத்திருக்கக்கூடிய தீர்மானம் இலங்கைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அல்லது ஒரு பெரிய அழுத்தமாக மாறுவதற்கான ஒரு களம் அமைகின்ற அதே வேளையில் இலங்கையை பாதுகாப்பதற்கான களத்தை நோக்கி சீனா போன்ற நாடுகள் அதிரடியாக இறங்கி இருக்கக்கூடிய களங்களும் இப்பொழுது உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விடயங்களாகவே பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் தற்பொழுது உள்ள இந்த நகர்வுகள் அல்லது இந்த தீர்மானம் தமிழர்களுடைய ஒரு அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய களத்தை கொண்டு வந்து நிறுத்துமா என்கின்ற கேள்விகள்தான் இப்பொழுது எல்லோர் மனதிலும் எழும்பி இருக்கின்றன. அதற்கான களங்கள் ஐநா மன்றத்தில் உருவாகி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் அவைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது என்னென்ன சட்ட சிக்கல்களை சந்திக்கிறது என்கின்ற கேள்விகள் வைக்கின்ற பொழுதுதான் சற்று கவலைகள் நம் மனதிற்குள் வந்து உட்கார தொடங்குகிறது. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை ஆட்சியாளர்களை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற வாதம் அழுத்தமான ஒரு பதிவாகவே மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதற்கான களத்தை இயற்கையும் காலமும் உருவாக்குமா என்கின்ற கேள்விகள்தான் இப்பொழுது முன்வந்து நிற்கிறது. நன்றியுடன் இன்பம்.